5 क्वेश्चन नंबर 1 ல ஏ பி சி அப்படிங்கற மூணு क्वेश्चन பத்தியே நாம பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ஃபாலோயிங் இந்த இருக்குதுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஏ क्वेश्चन -2 பவர் 6 இதோட வேல்யூ என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும் -2 அப்படிங்கிறது பேஸ் 6 ன்னு பவர் சோ பேஸ் என்ன இருக்கு அது பவர் 10 எடுக்கறோம் ஏது என்ன ஆன்சர் வருது அப்படிங்கற பார்க்கலாம் சொல்யூஷன் -2 பவர் 6 equal to பேஸ் -2 அது 6 டைம்ஸ் ஏ மல்டிப்ளை பண்ண போறோம் -2 into -2 into -2 into -2 into -2 into -2 6 டைம்ஸ் -2 அப்படிங்கறது எழுதிடலாம் இப்ப இத மல்டிப்ளை பண்ணலாம் மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி பேஸ் அப்படிங்கறது -2 வந்துருக்கு பவர் அப்படிங்கறது ஈவன் நம்பர் 6 வந்துருக்கு அப்படி வந்துச்சு அப்படினா நம்ம வர வேண்டிய ஆன்சர் ప్లస్ ఆ గడినో ప్లస్ ని ఏదినా 22 సార్ 4 42 సార్ 8 82 సార్ 16 16 2 సార్ 32 32 2 సార్ 64 సో ప్లస్ 64 అంటే కదా దర వాల్యూ బి క్వశ్చన్ పర్న -4 బై 7 హోల్ స్క్వేర్ సొల్యూషన్ -4 బై 7 హోల్ స్క్వేర్ ఈక్వల్ టు -4 బై 7 ఇంటు -4 பை 7 -4 பை 7 மேல ஸ்கொயர் இருக்கதனால 2 டைம்ஸ் எழுதணும் இப்போ இத மல்டிப்ளை பண்ணப் போறோம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4 4 சார் 16 4 இன்டு 4 பை 7 இன்டு 7 4 4 சார் 16 பை 7 7 சார் 49 16 பை 49 Next question -1/4 whole power 4 -1/4 4 times ஏறி multiply பண்ணனும் solution -1/4 whole power 4 equal to -1/4 into -1/4 into -1/4 into -1/4 4 times ஏறிடும் 4 times ஏறிந்ததுக்கு அப்புறமா the base la -1 nu irukku power la even number 4 irukku varra vendi answer plus la da varudhu plus nu eduthukalam -1 into -1 into -1 into minus so numerators mattum multiply pannirukka by denominators 4 into 4 into 4 into 4. so 1 into 1 into 1 into 1 answer 1 by 4 4s are 16 16 4s are 64 64 into 4 256 so 1 by 256 அப்படிங்கறது என்னோட வேல்யூ